ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் வெளியான லால் சலாம் படத்தின் 4வது நாள் வசூல் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். த்ரீ வைராஜாவை படத்தை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியாகியுள்ள திரைப்படம் லால் சலாம். விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கபில் தேவ் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர். கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் லால் சலாம் படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருந்தது படத்திற்கு பாசிட்டிவாக அமைந்தது. இந்த படத்தில் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரஜினியின் நடிப்பும் அதிரடி சண்டை காட்சிகளும் படத்திற்கு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளது. பொங்கலுக்கு வெளியாக இருந்த லால் சலாம் பல்வேறு காரணமாக தள்ளி போனது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி உலகம் முழுவதும் ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் திரையரங்குகளில் வெளியான லால் சலாம் திரைப்படம் முதல் நாளிலேயே 3,55,00,000 ரூபாயும் 2வது நாளில் 3,00,000,000 ரூபாயும் இந்திய அளவில் வசூலித்து அதிரடி காட்டியது. இந்த நிலையில் லால் சலாம் படத்தின் 4வது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 1,13,00,000 ரூபாய் இந்திய அளவில் வசூலித்துள்ளதாக பிரபல சாக்னிக் இணையதளம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.